நாளுக்கு நாள் நம்மளுடைய பொறுப்பு வந்து அதிகமாகிட்டு போகுது. அதனால தான் ஃபோனு அப்புறம் லேப்டாப்பு இது பார்த்தீங்களா பக்கத்தில் துண்டு பேப்பர் எடுத்துவங்கத்தேன் நோட் பண்ணி வச்சுலாம் சில விஷயங்கள் சொன்னோன்னே சம ஜாலியாக இருக்கல. இதே மாதிரி தான் பேசணும். ஓகே, இப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய காவேரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா மக்களுக்கும் வந்து மிகப்பெரிய வணக்கம். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே வந்து என்ன பண்ணுவோம்னா பெஸ்ட்டான ஸ்டாக் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்போம். நிறைய இடங்களில் வந்து தேடி தேடி பார்ப்போம். ஆனால் அதே வந்து அல்வா மாதிரி உங்கள் வாயில் கொண்டு வந்து கொடுத்தா எப்படி இருக்கும்? சமஜாலியாக இருக்கல. அந்த மாதிரி ரூடி தான் இது. ஐசிஐசி செக்யூரிட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு இதையெல்லாம் கவனித்து வச்சுக்கங்க, நல்ல ரிட்டர்ன் கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது உங்கள் பெரிய அட்வைசர் பெரிய கம்பெனி இல்லை, அதனால் அப்படின்னு நான் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறேன் உங்ககிட்ட சொல்கிறேன் எந்தெந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது குறிப்பாக ஒரு 5 ஸ்டாக் வந்து சூப்பராக ரிட்டர்ன் கொடுக்க போகுதுங்க, ரெண்டாவது வந்து கம்மியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்தா உண்மையாகவே கம்மியாக தான் இருக்குது. அது என்னென்ன ஸ்டாக் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு காசு பணம் வித் மீ வீரா. ஐசிஐசி செக்யூரிட்டி சொன்னதுலேருந்து 5 கம்பெனி எடுக்கிறேன்னு சொன்னல, அதில் ஃபஸ்ட்டு கம்பெனியாக நம்ம பார்க்குற கம்பெனி என்ன, நவீன் ஃப்ளோரின் இன்டர்நேஷனல் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி. இது வந்து பேசிக்காக ஒரு கெமிக்கல் கம்பெனி. 40 மேற்பட்ட கெமிக்கல் ப்ராடக்ட்டை இவங்க தயாரிக்கிறாங்க. முக்கியமாக இவங்களுடைய வேலைகள்னா ஏசி ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்குல்ல அதுக்கு பயன்படக்கூடிய அந்த ஃப்ளோரோ கெமிக்கல்ஸை தயாரிக்கிறது இவங்களுடைய பிரதான பணியாக இருந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆர்கானிக் ஃப்ளோரைட்ஸ், இன்ஆர்கானிக் ஃப்ளோரைட்ஸ் அண்ட் ஸ்பெஷாலிட்டி ஆர்கானோ ஃப்ளோரைன்ஸ் இதெல்லாம் வந்து இவங்க தயாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓவரலாக வந்து 40 மேற்பட்ட கெமிக்கல் ப்ராடக்ட் இவங்க கிட்டேருந்து வந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் என்ன என்ன டீட்டெயில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் 20,288 கோடி ரூபாயாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கரண்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்குன்னா 4,094 ரூபாய் இருக்குது. ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக இதனுடைய ஹையஸ்ட் ப்ரைஸுங்கிறது 4,339 ரூபா வரைக்கும் போயிருக்கு. லோவஸ்ட் ப்ரைஸுங்கிறது 2,703 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இப்போ வந்து 4,000 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு இந்த கம்பெனியை பற்றி ஐசிஐசி செக்யூரிட்டிஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியுடைய பி ரேஷியோங்கிறது அதிகம்தான், அதாவது 80 மேலே இருக்குது. அப்புறம் புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 348 ரூபா, டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ் வந்து 0.27 இருக்குது, ROCE 22.4% இருக்குது, ROE வந்து 16.1% இருக்குது, ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயாக இருந்துகிட்டு இருக்கு. மே மாதம் 2021லாம் 2,900 அந்த ரேஞ்சில் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் வொலாட்டிலிட்டி இருந்துகிட்டே இருக்குது, ஏறது இறங்குறது ஏறது இறங்குறது அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த கம்பெனியுடைய ஃபியூச்சர் நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி ஐசிஐசி செக்யூரிட்டிஸ் ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து இண்டஸ்இன்ட் பேங்க். இந்த பேங்க் பற்றி உங்களுக்கு தெரியும், நிறைய இடங்களில் ஏடிஎம் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பேங்கையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை பற்றி பெருசாக நான் டீட்டெயில் சொல்ல வேண்டியில்லை. அதிகபட்சம் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா 1994 இன்கார்பரேட் ஆன ஒரு கம்பெனி. ஸோ இண்டஸ்இன்ட் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய மார்க்கெட் கேப்புங்கிறது 76,463 கோடி ரூபாயாக இருக்குது. இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா 980-87 அந்த ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹையஸ்ட்டுங்கிறது 1,242 வரைக்கும் போயிருக்கு, லோவஸ்ட்டுங்கிறது 811 ரூபாயாக இருக்குது. ஸோ இப்போது 811 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் இன்னும் ஒரு 100-150 அந்த ரேஞ்சும் அதிகமாக இருக்க தவிர அதிகமாக ஆகலை. அதனால் வந்து இது கொஞ்சம் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த கம்பெனியுடைய ஸ்டாக் பி என்னவென்று பார்த்தீங்கன்னா 18.5% இருக்குது. அப்போது வந்து நல்ல பி தான். அதை தாண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ 560 ரூபா, அதுக்கப்புறம் டிவிடெண்ட் ஈல்ட் பர்சன்டேஜ் வந்து 0.51 அண்ட் வந்து ROCE வந்து 5.95 இருக்குது, ROEங்கிறது 7.33% இருக்குது, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்குது. சார்ட் ஹிஸ்டரியை புரட்டி பார்த்தோன்னு வச்சிங்களேன், கடந்த ஆண்டு மே மாதத்தில் 900 ரூபா ரேஞ்சுக்கு இறங்கியிருக்கு ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பரில் நல்லா ஏறியிருக்கு, குறிப்பாக வந்து நவம்பர் மாதத்தில் நல்ல ரேஞ்சு 1,061 ரூபா அந்த ரேட்டுக்கு போயிருக்கு. அப்புறம் பயங்கரமாக கீழே டவுன் ஆகி இறங்கி இப்போ கொஞ்சம் அப்படியே ஸ்லைட்டாக ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல டைம் இதை பை பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஐசிஐசி செக்யூரிட்டிஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மைண்டில் வச்சுக்கங்க. ப்ளஸ் என்ன பண்ணுங்கள், நான் சொல்கிறத கேட்டு வாங்கக்கூடாது, ஒரு நல்ல செபி அட்வைசரை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா பை பண்ணலாமா இல்லைங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இது பேங்க் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தெரியும் இந்த பேங்க் எவ்வளோ காம்படிட்டர் இருப்பாங்கன்னு. ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி, கோட்டக் மைதான்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரைவேட் செக்டர் பேங்க்கையும் நீங்கள் வந்து கோதாவுக்கு எடுத்துக்கலாம். இந்த பேங்க் எல்லாமே இதுக்கு காம்படிட்டர் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கம்பெனிக்கு நம்ம போவோம். நெக்ஸ்ட் கம்பெனி நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி வந்து டாடா மோட்டார்ஸ் பற்றி உங்களுக்கு நிறையவே தெரியும். இது வந்து ஒரு லீடிங் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர் அப்படிங்கிறது. இதை தாண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் நிறைய நாடுகளில் இவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. யூகே, சவுத் கொரியா, சவுத் ஆஃப்ரிக்கா, சீனா, பிரேசில், ஆஸ்திரியா, ஸ்லோவாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகளில் இவங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது 159,300 கோடிக்கும் மேலே இருக்குது. இதனுடைய கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் 447 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது.
இது தாண்டி வந்து ஹையஸ்ட் லோவஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் ப்ரைஸுங்கிறது 537 ரூபா வரைக்கும் போயிருக்கு, லோவஸ்ட்டுங்கிறது 268 ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ இப்போ வந்து 440 அந்த ரேஞ்சில் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய புக் வேல்யூ பார்க்கும்பொழுது 135 ரூபா, டிவிடெண்ட் ஈல்டு 0 தான் இருக்குது, அண்ட் ஆர்ஓசி 5.82 இருக்குது, ஆர்ஓஇ வந்து -22.9 இருக்குது, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிங்கிறது ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயாக இருக்குது. கம்பெனியுடைய சார்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா, கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் 300 ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கு, அப்புறம் அப்படியே கொஞ்சம் மேலே கீழே இறங்கி ஏறி கடைசி கட்டத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு அக்டோபர் மாதத்தில் 490, நவம்பர் மாதத்தில் டிசம்பர் மாதத்தில் வந்து 488 அப்படின்ட்டு ஏறிக்கிட்டு இருந்த இந்த கம்பெனி இப்போ கொஞ்சம் இறங்கி 440 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கடந்த 5 வருடங்களில் பார்க்கும்பொழுது கம்பெனியுடைய சேல்ஸ் குரோத்ங்கிறது கம்மி தான், மைனஸில் போயிடுச்சு, -1.76% ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கொரோனா இந்த மாதிரியான காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள், செமிகண்டக்டர் இஷ்யூலாம் இருந்துச்சு, அதனால் வந்து எல்லா சேல்ஸும் கம்மியாச்சு, அது வந்து இதில் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இதை தாண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து -27.49 அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டேன், அதுவும் வந்து 3 வருஷத்துக்கு அப்படி தான் இருக்குது. அண்ட் இந்த கம்பெனிக்கு காம்படிட்டர்னு பார்த்தீங்கன்னா, அசோக் லேலான், டாடா மோட்டார்ஸ், டிவிஆர், ஒலெக்ட்ரா, கிரீன் டெக், ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ஸோ இந்த கம்பெனியும் ஐசிஐசி செக்யூரிட்டிஸ் வந்து அவங்களுடைய அந்த லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க பெஸ்ட் ஸ்டாக் அப்படின்ற மாதிரி, ஏன்னா இப்போ விலை குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப். ஹெச்டிஎஃப்சி பேங்க் உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் ப்ரைவேட் பேங்க் அப்படிங்கிறது. அதுவும் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஹெச்டிஎஃப்சியையும் ஹெச்டிஎஃப்சி பேங்கையும் ஒன்றா மர்ஜ் பண்ண போகிறாங்க. அந்த மர்ஜுங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் நடக்க போகுது, அதனால் வந்து ஸ்டாக்குடைய விலை ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த டைமில் தான் ஹெச்டிஎஃப்சி லைஃபையும் கொஞ்சம் பாருங்கள், உங்கள் லைஃபுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி ஐசிஐசி செக்யூரிட்டிஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம்னா, ஹெச்டிஎஃப்சி லைஃப்ங்கிறது லைஃப் இன்சூரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா, 120,756 கோடி ரூபா இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 572 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹையஸ்ட்டுங்கிறது 776, லோவஸ்ட்டுங்கிறது 497. ஸோ அந்த லோவஸ்ட் ரேஞ்சை விட ஆல்மோஸ்ட் ஒரு 90 ரூபீஸ் மாதிரி தான் நமக்கு இப்போதைக்கு அதிகமாக இருக்குது, அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த கம்பெனியுடைய ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா 103 இருக்குது. அதுக்கப்புறம் புக் வேல்யூ வந்து 42.02 ரூபாவாக இருக்குது. அண்ட் டிவிடெண்ட் டீல் பர்சன்டேஜ் வந்து 0.35, ஆர்ஓசிங்கிறது 20.3% இருக்குது, ஆர்ஓஇ 17.6 இருக்குது, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயாக இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த கம்பெனியுடைய காம்படிஷன் பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ், ஐசிஐசிஐ லோம்பர்ட், அப்புறம் ஸ்டார் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இந்த கம்பெனியுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு கடன் கிடையாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இந்த தாண்டி இந்த கம்பெனி பற்றி கொஞ்சம் ஜர்க் ஆகிற விஷயம் என்னென்னா, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த கம்பெனியுடைய ஸ்டாக்கை பொறுத்தவரைக்கும் கடந்த மே மாதத்தில் 680 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் விளையாட்டு இருந்து கடந்த செப்டம்பர் மாதத்தில் 759 ரேஞ்சில் போய் அப்புறம் அப்படியே படிப்படியாக சகிக்கிட்டு வந்து இப்போது அப்படியே கொஞ்சமாக ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த கம்பெனியை நீங்கள் வாங்கணும், இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பெஸ்ட்டாக ஒரு அட்வைஸரை கேட்டுட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்கள், ஏன்னா நான் சொல்கிறத கேட்டு பண்ணிட்டாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து கிரானுவல்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மா கம்பெனி. இந்த கம்பெனி தான் பாராசிட்டமால், இபுப்ரோஃபான், மெட்ஃபார்மின் இந்த மாதிரியான மருந்து மாத்திரைகளை தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹைதராபாத்தில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்க ஒரு கம்பெனி, பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாராசிட்டமால் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அது பிஸ்னஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 7,796 கோடி. அண்ட் கரண்ட் ப்ரைஸ் என்னவா இருக்குன்னா, ஷேர் ப்ரைஸ் வந்து 314 ரூபாய் இருக்குது, ஹையஸ்ட்டுங்கிறது 405, லோவஸ்ட்டுங்கிறது 265 இறங்கியிருக்கு. ஸோ இப்போ இந்த 314 அப்படிங்கிறது ரெண்டுக்கும் இடையில் இருக்குது. இந்த கம்பெனியுடைய பி ரேஷியோ என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18.2 இருக்குது, புக் வேல்யூ 95.2 ரூபீஸாக இருக்குது, டிவிடெண்ட் டீல் பர்சன்டேஜ் வந்து 0.48% இருக்குது, அண்ட் ஆர்ஓசிங்கிறது 25.2%, அண்ட் ஆர்ஓஇங்கிறது 27.4%, ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயாக இருக்குது. கடந்த மே மாதத்தில் 340 ரூபா ரேஞ்சில் இருந்த இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து ஆகஸ்ட் மாதத்தில் 381-390 இந்த ரேஞ்சில் போயிருக்கு, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இறங்கி வந்து கொஞ்சம் ஏறி இப்போ வந்து 314 இந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனியுடைய காம்படிட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இருக்காங்க. டிவிஸ் லேப் இருக்காங்க, கிளான் ஃபார்மா இருக்காங்க, லூப்பின் இருக்காங்க, ஜூப்ளியன் ஃபார்மா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஹிக்கல் அப்படிங்கிற கம்பெனி, ஆர்டி ட்ரக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி சொல்லிட்டு நிறைய நிறுவனங்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா, நல்ல ஒரு அட்வைசரை, செபி அட்வைசரை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்கள். ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நம்ம பண்ணுறது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கான வீடியோ தானே தவிர இது அட்வைஸ் கிடையாது. இந்த மாதிரி அந்த கடையில் ஒரு சரக்கு விற்கிதுங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறேன், அதை போய் வாங்கினா நல்லதா, வாங்காமல் இருந்தால் நல்லதா, வாங்கினா உங்களுக்கு லாபம் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு செபி அட்வைசரை கேட்டு தான் டிசைட் பண்ணணும், அதை தான் முறை. ஓகே, அந்த ரூல் படி தான் போகணும். ஸோ நான் வந்து அட்வைஸ் கொடுக்கறது கிடையாது, எங்கள் சேனலையும் அட்வைஸ் கொடுக்கறது கிடையாது.
கிடையாது, அதை மைண்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து சில கேள்விகள்லாம் கேட்குறீங்க, ப்ரோ நான் இந்த ஸ்டாக் வச்சுருக்கிறேன் இப்போ விற்கலாமா, இதை வாங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த மாதிரியான கேள்விகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து நாங்கள் கொடுக்கக்கூடாது. ஒரு ப்ராப்பரான செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் மட்டும்தான் கொடுக்கணும். அதுதான் வந்து கவர்மெண்டுடைய ரூல்ஸு. அந்த ரூல்ஸை மீறி நம்ம செயல்பட முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் இருக்குது, இது விலை குறைஞ்சிருக்கு, இது கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். அதை தாண்டி இதை நீங்கள் வாங்குங்க, நாளைக்கே நீங்கள் புக் பண்ணுங்கள், வாங்குங்க, பெரிய கோடி சொன்னாங்க அப்படின்லாம் வந்து நாங்கள் சொல்ல முடியாது. சொல்கிறதுக்கான அந்த அதிகாரங்கிறது எங்களுக்கு கிடையாது, ஓகேவா? அதனால் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான கேள்விகளை அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு கம்பெனி பற்றி, இந்த கம்பெனி பற்றி டீட்டெயில் போடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உடனே எடுத்து வந்து போடுறேன், அதில் எனக்கு பிரச்சனையே கிடையாது. பட் இந்த கம்பெனி வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற கேள்விலாம் வந்து கீழே கேட்காதீங்க. ஏன்னா அது செபி அட்வைசர் மட்டும்தான் கொடுக்கணும், வேறு யாருக்கிட்டையுமே நீங்கள் கேட்கக்கூடாது. அதுதான் உண்மை, எனக்கிட்ட மட்டும் கிடையாது, மற்ற சேனல்லையும் சரி. அதே மாதிரி செபி அட்வைசர் இல்லாத ஒருத்தர்கிட்ட கேட்டுக்கிட்டு நீங்கள் ஷேர் வாங்குறதும் தப்பு தான். அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு எஜுகேஷன் வீடியோ அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கங்க. ஸோ புரிஞ்சுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது, இல்லை வந்து வேறு கம்பெனி பற்றி ஏதாவது டீட்டெயிலாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அது சம்மந்தப்பட்ட வீடியோவை நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.